உங்களுக்கு பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, இந்த நடுவில் இருக்க பெல் அடிங்க. அம்மா இந்த விஷ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி பார்க்குறோம். உளுந்து கஞ்சி சாம்பார் ஸ்டார்ட். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வந்து உளுத்தக்கிழங்கு செய்ய போகிறேன். எல்லோரும் பாங்க. உளுந்தங்கஞ்சிக்கு ஃபஸ்ட் உளுந்தை நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வாசம் வர வரையும் வறுத்துக்கோங்க. இப்போ உளுந்தை நல்லா வறுத்தாச்சு. இப்போ ஊற வச்சிடலாம். அதுக்கு ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி, அப்புறம் ஒரு கப் உளுத்தம் பருப்பு. ஒரு கப் உளுத்தம் பருப்பு எடுத்தால் அதுக்கு கால் கப் அரிசி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம். அது கூட பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் சேர்த்து வச்சுருக்கோம், அதையும் ஊற வச்சிடலாம். இப்போ ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போது நல்லா ஊறிடுச்சு. இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சமாக ஏலக்காய், அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி. இதை ஊற்றி நல்லா ஒரு தடவை அதை மட்டும் அரைச்சிக்கலாம். அதை அரைச்சாச்சு. இப்போ அது கூட பாதாமும் முந்திரி ஊற வச்சோம்ல, அதையும் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போது கஞ்சி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும், அதனால் மூடி வச்சுட்டு. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அதில் நம்ம அரைச்சி வச்ச உளுத்தம் பருப்பு அரிசி அரைச்சி வச்சோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இங்கே உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க. இப்போது நல்லா கஞ்சி கொதிச்சுட்டு வருது. இப்போ அது கூட ஒரு கப் பால், இப்போது உங்களுக்கு தேவையான அளவு வெல்லம் சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கலாம். இப்போ கஞ்சி வந்து நல்லாவே ரெடி ஆகிடுச்சு, இறக்கிக்கலாம். சூப்பரான ஹெல்தியான கஞ்சி ரெடி.